கனெக்ஷன். இப்போ டெல்டா அப்படின்னாக்கா இது ஒரு முக்கோணம், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற அந்த கனெக்ஷனுக்கு பேர் தான் டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டெல்டா கனெக்ஷனை நம்ம பரவலாக எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியும் அதே போல் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரியும் இந்த டெல்டா கனெக்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. எங்கெல்லாம் நமக்கு நியூட்ரல் தேவைப்படலையோ அந்த மாதிரி இடங்களில் இந்த டெல்டா கனெக்ஷனில் தான் கொடுத்துருப்போம். இப்போ இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மூணு வைண்டிங்கையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு காயிலோட முடிவு அடுத்த காயிலோட ஆரம்பத்தோட கனெக்ட் பண்ணிட்டு இந்த மூணு காயிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த க்ளோஸ்டு வைண்டிங் எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணும்போது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு பேர், இந்த கனெக்ஷனுக்கு பேர் தான் டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆறு ஒய் பின்னு மூணு இப்போ பார்த்துட்ருக்கீங்க, ஆறுன்னு ஒரு வைண்டிங் இருக்குது, ஒயின்னு இருக்குது, பின்னு இருக்குது, மூணையும் ஒன்னோட ஒன்று இதோட எண்டு இதோட ஸ்டார்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், இதோட எண்டு இதோட ஸ்டார்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி அந்த ஒரு கனெக்ஷனாக கொண்டு வரும்போது ஒரு க்ளோஸ்டு பாத்தா நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த ஆருக்கும் ஒய்க்கும் இடைப்பட்ட அந்த வோல்டேஜ் பார்த்திங்கன்னா VRY, அதே மாதிரி ஒய்க்கும் பிக்கு இடைப்பட்ட வோல்டேஜ் VYB, ஆருக்கும் பிக்கு இடைப்பட்ட வோல்டேஜ் VBR. இப்போ அடுத்து இந்த த்ரீ ஃபேஸ் பேலன்ஸ்டு டெல்டா கனெக்ஷனில் இருக்கக்கூடிய மூணு ஃபேஸ் வோல்டேஜும் சமமாக இருக்கும். அதே மாதிரி ஒன்றுக்கொன்று 120 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். இப்போ டெல்டா கனெக்ஷனில் ஒவ்வொரு ஃபேஸ் வைண்டிங்கும் ஏதாவது ரெண்டு லைனுக்கு இடையில தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதாவது RY, அதாவது YB இல்லை RB. இப்போ அதனால் வந்து டெல்டா கனெக்ஷனில் இந்த லைன் வோல்டேஜ் வந்து இந்த ஃபேஸ் வோல்டேஜுக்கு சமமாக இருக்கும். இப்போ VL சீக்வல்ட்டு வி ஃபேஸாக தான் இந்த டெல்டா கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டெல்டா கனெக்ஷனில் கரண்ட்டு மூணுமே வந்து சேம் கரண்ட்டாக இருக்கும். IR, IY, IB எல்லாமே லைன் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.